வணக்கம் யூடியூப் ஃபேமிலி, திஸ் இஸ் கெவின். வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய வகையான டயட் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டயட் இருக்குது, இந்த டயட் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், இதை ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு நிறையா டயட்டை வந்து நீங்கள் யூ வில் கம் அக்ராஸ், நீங்கள் பார்த்துருக்குவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நான் நிறையா டயட் ட்ரை பண்ணியிருக்கேன், இவ்வளோ இயர்ஸில், ரொம்ப இல்லை, லாஸ்ட் 10 இயர்ஸ் ஐ வுட்ஸே. நான் ஒவ்வொரு டயட்டும் ட்ரை பண்ணுவேன், ரிசல்ட் பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் இப்போது சொல்கிற டயட் கூட நான் வந்து ட்ரை பண்ண டயட் தான், ஐ கெஸ் இஃப் ஐ எம் நாட் ராங் 2010 இது ட்ரை பண்ணேன், 2010 or 2011 ஐம் நாட் ஷுர். அப்போது வந்து இந்த டயட்டை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு வகையான டயட்டு. இது வந்து உங்களுக்கு நல்லதா கெட்டதா, இது பண்ணலாமா வேண்டாங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த டயட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ திஸ் டயட் இஸ் கால்ட் அஸ் ஜென்ரல் மோட்டாஸ் டயட். அதாவது யார் யார் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, தே வுட் ஹவ் கம் அக்ராஸ், இது வந்து கண்டிப்பாக அவங்க காதில் கேட்டிருப்பாங்க, ஜென்ரல் மோட்டாஸ் டயட்டை வந்து ட்ரை பண்ணு, நல்ல பாடி டிஃப்ரென்ஸ் தெரியும், நிறையா வெயிட் குறையும், அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணது தான் இந்த ஜென்ரல் மோட்டாஸ் டயட்டு. ஸோ இந்த ஜென்ரல் மோட்டாஸ் டயட்டு என்ன, அதை பற்றி, என்ன மாதிரி ஃபுட்டு, என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஜென்ரல் மோட்டாஸ் டயட்டுன்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா, திஸ் வாஸ் ஆக்சுவலி, அதாவது இது வந்து யாருக்காக பண்ணப்பட்டதுன்னா, இந்த டயட்டு ஜென்ரல் மோட்டார்ஸ் எம்ப்ளாயீஸ்க்காக 1985 வந்து இதை வந்து சார்ட் அவுன் பண்ணாங்க. ஸோ இது பண்ணது வந்து ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி எக்ஸாக்ட்லி எனக்கு தெரில, பட் தே ஹவ் டன் அ ரிசர்ச் அண்ட் தே ஹவ் கிவன் திஸ் டயட் பிளான் டு எம்ப்ளாயீஸ், ஜென்ரல் மோட்டார்ஸ் எம்ப்ளாயீஸ் இது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஒரு வாரம் இந்த டயட் பிளான், 7 நாட்கள் இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 5 kgs வரைக்கும், கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுவாங்க, பட் 5 kgs வரைக்கும் உங்களால் குறைக்க முடியும், பாடி வெயிட் குறைக்க முடியுங்கிறது வந்து இவங்களோட கிளைம். முடியுமா அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் அது அது அதை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் சீ இந்த 7 நாட்களில் நம்ம எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும்னா, ஒன்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், சரிங்களா? அன்றைக்கி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் 6 மீல்ஸாக எடுத்துக்கலாம், பிரித்து பிரித்து எடுத்துக்கலாம், இல்லை 3 மீல்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஜென்ரல் மோட்டாஸ் டயட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இவ்வளோதான் நீங்கள் சாப்பிடணுங்கிற ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்குங்க. ஆனால் ஃப்ரூட்ஸு, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும், ப்ளஸ் 8 to 12 glasses ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் குடிச்சே ஆகணும், சரிங்களா? ஸோ ஃப்ரூட்ஸில் நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, ஐ ஹேட் வாட்டர் மெலன் அண்ட் மஸ்க் மெலன், இது ரெண்டையும் தான் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து 6 டைம்ஸ் சாப்பிட்றாள், நான் 3 டைம்ஸாக தான் வச்சுக்குவேன், 3 டைம்ஸ் 3 நேரமும் கொஞ்சம் வாட்டர் மெலன், கொஞ்சம் மஸ்க் மெலன், சரிங்களா? 8 glasses ஆஃப் வாட்டர் மினிமம், 8 to 12 glasses நீங்கள் குடிச்சே ஆகணும். ஸோ இது வந்து முதல் நாள். ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும்னா, ஒன்லி பாயில்டு வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஒன்லி பாயில்டு தான் எடுக்கணும், சரிங்களா? வேக வைத்த காய்கறிகள், இது எவ்வளோ அமௌண்ட்லாம் இவ்வளோ தான் எடுக்கணும்லாம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 8 to 12 glasses ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாவது நாள் கண்டிப்பாக நீங்கள் கன்சியூம் பண்ணணும். ஸோ செகண்ட் டே ஒன்லி பாயில்டு வெஜிடபிள்ஸ், நோ பொட்டேட்டோ. மூணாவது நாள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆல்சோ பாயில்டு வெஜிடபிள்ஸ், இது கொஞ்சம் மிக்சடாக நீங்கள் வந்து எப்படி 3 நேரம் சாப்பிட்றீங்களோ 4 நேரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் பாயில்டு வெஜிடபிள்ஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 8 to 12 glasses ஆஃப் வாட்டர், இது வந்து 3rd day. 4th day என்னென்னா, யூ கேன் ஹாவ் பனானா அண்ட் மில்க், வாழைப்பழம் ப்ளஸ் பால், முடிஞ்ச அளவுக்கு அதாவது ஸ்கிம்டு மில்க் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த 4th day தான் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ணு திறக்கும் உங்களுக்கு, ஏன்னா ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கணும், பாயில் வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கணும். 3rd day ஃப்ரூட்ஸ் அண்ட் பாயில் வெஜிடபிள்ஸ், 4th day யூ கேன் ஹேவ் பனானா அண்ட் மில்க், நோ சுகர். மில்க் நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சுகர் ஃப்ரீ வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பட்
நோ சுகர் சரிங்களா. ஸோ பனானா வந்துட்டு எவ்வளோ எடுக்கணும்னா வாட் தே சஜஸ்ட் இஸ் அப் டு 6 பனானாஸ் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ். நான் எடுத்தது வந்து 3 பனானாஸ் தான் எடுத்துக்கோ, அதாவது நான் வந்து ட்ரை பண்ணது வந்து 3 பனானாஸ். லைக் நான் எல்லா டேஸும் நான் 3 நேரம் தான் சாப்பிடுவேன் சரிங்களா. ஒரு பனானா, ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க், பனானா கிளாஸ் ஆஃப் மில்க், பனானா கிளாஸ் ஆஃப் மில்க். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் லார்ஜர் பனானாஸ். ஸோ இதுதான் நான் வந்து நான் பண்ணதில், இதுதான் வந்து ஆக்சுவலாக டயட்டு, நானும் ட்ரை பண்ணேன் 4th டே சரிங்களா. ஸோ பனானா அண்ட் மில்க் ஆன் 4th டே. ஸோ 5th அண்ட் 6th டே வந்து சிமிலராக இருக்கும். என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து சிக்கன், பாயில் சிக்கன் வந்து 250 கிராம்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். 250 கிராம்ஸ் அதாவது வந்துட்டு ரெண்டு போர்ஷன் எடுத்துக்கணும். ஒரு தடவை நீங்கள் 250 கிராம்ஸ் எடுத்துக்கணும், இன்னொரு தடவையும் 250 கிராம்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஃபிஃப்த் அண்ட் 6th டே ரொம்ப சிமிலர் சரிங்களா. ஏன்னோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஹாவ் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம். ஓ அதாவது அந்த டயட்லேயே கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது, பட் ஒன்லி மீட் தான் தே வில் சஜஸ்ட். அதாவது 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் காலையில் எடுத்துக்கிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு 250 கிராம்ஸ் ஆஃப் பாயில் சிக்கன். இதே வந்து 5th அண்ட் 6th டே யூ ஹவ் டு ஃபாலோ. 7th டே 100 கிராம்ஸ் ப்ரௌன் ரைஸ், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு 7 டேஸ்க்குள்ள டயட் பிளான். இதுலேயே லாஸ்ட்டு 7th டேவே கொஞ்சம் மீட் எடுத்துக்குவாங்க, பட் ப்ரௌன் ரைஸ் கொஞ்சம் பாயில்டு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ப்ரௌன் ரைஸ் வந்து 100 கிராம்ஸ்க்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதுதான் அந்த 7 டயட் பிளான், ஜென்ரல் மோட்டார்ஸ் டயட் பிளான். 7 நாள் நான் இப்படி பண்ணேன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக காப்ஸை வந்துட்டு நீங்கள் ஐம் டாக்கிங் அபவுட் சிம்பிள் காப்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அந்த ப்ரௌன் ரைஸ் எடுக்கிறப்ப தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் வெஜிடபிள்ஸில் இருக்குது, பட் நாட் கம்பேர்ட் டு ரைஸ், ப்ரௌன் பிரெட், மைதா சரிங்களா. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வாட்டர் வெயிட் இறங்கும்னு சொல்லுவோம், அந்த வாட்டர் வெயிட்டை எப்படின்னு சொல்கிறது தெரில, அந்த வெயிட் இறங்கும் 100%. பட் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ வெயிட் போட்டிங்களோ அடுத்த ஏன்னா 2 வீக்ஸில் நீங்கள் கெயின் பண்ணிடுவீங்க. ஸோ இது பேசிக்காக என்னென்னா, நீங்கள் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றப்போ உங்கள் பாடியில் வாட்டர் ஹோல்ட் பண்ணும் சரிங்களா, கார்ப்ஸ். இதுதான் வந்து என்ன சொல்கிறது ஃபேக்ட். ஸோ இது நீங்கள் கம்ப்ளீட்டாக குறைஞ்சோன்னா உங்கள் பாடியில் இருக்க அந்த வாட்டர்லாம் போயிடும் உங்களுக்கு, அந்த நீரெல்லாம் கம்மியாகிட்டு உங்கள் பாடி எப்படி லீனாக தெரியும். ஆனால் திருப்பி நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தோன்னே எகெயின் யூல் புட் ஆன் வெயிட், த சேம் வெயிட் யூல். நீங்கள் ஏதோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேணால் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம். பட் என்னோடய பர்சனல் இது வந்து நான் ஒரே இடத்துல தான் ட்ரை பண்ண, அதுக்கப்புறம் இது ட்ரை பண்ணல. நான் ரொம்ப த்ரீ டேஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 4th டே கொஞ்சம் இதாக இருக்கும், 5th, 6th, 7th டே கொஞ்சம் நார்மலாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் இது கொடுக்குறேன். இதை பண்ணுங்கன்ட்டு வந்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு நான் கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி டயட் இப்படி இருக்குது, இது இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதையோட அட்வான்ஸ்டு டயட்டெல்லாம் இப்போ இருக்குது, உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியிருக்கு. பட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ ஜென்ரல் மோட்டார்ஸ் டயட், 7 டயட் பிளான், இந்தந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிடணும். டிஃப்ரென்ஸ் தெரியுமா? எஸ் அஃப்கோர்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும், பட் இட் இஸ் லைக் யூ வில் லேட்டர் யூ வில் கெயின் தட் வெயிட். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்த சார்ட் டவுன் பண்ணாங்க தெரியுங்களா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் டயட்டில் வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் நீங்கள் வச்சுருக்கணும், அப்போ தான் நீங்கள் அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மியாக, மோர் ஆஃப் சிக்கன், எக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம நான் அதை ஃபாலோ பண்ணலை, பட் ஃபியூ பீப்புள் தே மைட் ஹவ் ஃபாலோட். பட் இதுதான் பேசிக்காக ஜென்ரல் மோட்டார்ஸ் டயட்டுங்கிறது, இதை தான் மேக்ஸிமம் தே வுட் ஹவ் ட்ரைட். நிறைய டயட் பிளான் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டயட் பிளானை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்து ஜென்ரல் மோட்டார்ஸ் டயட், வி ஹாவ் பாலியோ, வி ஹாவ் யூனோ ஆட்கின்ஸ் டயட்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் கொடுத்த இந்த ஜென்ரல் மோடல் டயட்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப், அண்ட் ஐ வில் மீட் யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை.